அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2021 அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். அக்டோபர் மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் ராகு, கன்னியில் சூரியன், புதன், செவ்வாய், துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்றும், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகியும், குரு பகவான் வக்ரமடைந்து நீச்சமாகியும் சஞ்சரிக்கின்றார்கள். குருவிற்கு மகரம் நீச்ச வீடு. இந்த அக்டோபர் மாதத்தில் தமிழ் மாதங்களான புரட்டாசி பாதி நாட்களும் ஐப்பசி பாதி நாட்களும் வருகின்றது. இந்த அக்டோபர் மாதத்தில்தான் மழைக்காலம் ஆரம்பமாகின்றது. அக்டோபர் 15 விஜயதசமி பண்டிகை வருகின்றது. மேலும் அக்டோபர் 20 பௌர்ணமி விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது. அக்டோபர் 24 சங்கடகர சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது. மேலும் இந்த அக்டோபர் மாதம் கிரகங்களின் மாற்றத்தினை பார்த்தால் அக்டோபர் 3 சுக்கிரன் விருச்சிக ராசியில் கேதுவுடன் இணைகின்றார். அக்டோபர் 30 புதன் பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கிரகங்களின் பெயர்ச்சியினால் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை அடங்கியது இந்த சிம்ம ராசி. வாழ்க்கையில் எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அவற்றை தகர்த்தெறியும் திறமையும் மதிநுட்பமும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் தனாதிபதி புதனோடும் யோகக்காரன் செவ்வாயோடும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். எனவே பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சுபகாரியங்கள் நடைபெறும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் லாபம் கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 5-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் 6 இடத்தில் நீச்சம் பெற்றும் வக்ர இயக்கத்தோடும் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான். அதே நேரத்தில் பஞ்சமாதிபதியாகவும் அவர் இருப்பதால் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவனஸ்தானத்தில் குரு இருப்பதால் தொழில் உத்தியோகத்தில் நிறைய மாறுதல்கள் வரலாம். பூர்வீக சொத்துக்களை பிரித்துக் கொள்வது சம்பந்தமாக ஏற்பட்ட பஞ்சாயத்துகளில் தாமதம் ஏற்படும். மாத தொடக்கத்தில் மகர ராசியில் சனி பகவான் வக்ர நிவர்த்தியாக சஞ்சரிக்கின்றார். 6 அதிபதி பலம் பெறும் இந்த நேரத்தில் வியாபாரம் சூடுபிடிக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். எதிரிகள் பின்வாங்குவார்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடுமாற்றங்கள் அகலும். உங்கள் ராசிக்கு 7 இடத்திற்கு அதிபதியானவர் சனி என்பதால் குடும்பத்தில் ஒரு சில சமயங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். சொத்துக்கள் வாங்கும் முயற்சி கைகூடும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வீண் விரயங்களிலிருந்து விடுபட சுப செலவுகளை மேற்கொள்ளுங்கள். மாத தொடக்கத்தில் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெற்றிருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 2-11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். இதுவரை வக்ரம் பெற்றிருந்த புதன் மாத தொடக்கத்தில் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகின்றார். இதனால் தொழில் அமோகமாக நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள். நல்ல சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெறும். செவ்வாயோடும் ராசிநாதனோடும் புதன் இணைந்திருப்பதால் பூமி விற்பனையில் லாபம் ஏற்படும். சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலம் ஏற்படும் மாதம் இந்த அக்டோபர் மாதம். அக்டோபர் 3 சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு செல்கின்றார். சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான நேரமாகும். அங்கிருந்து கொண்டு தொழில் ஸ்தானத்தையும் அவர் பார்ப்பதால் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் உண்டு. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். மேலும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும். மற்ற குடும்ப உறவினர்களுடனான உறவு சுமூகமாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நண்பர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்கள். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் இன்னும் சற்று காலம் பொறுத்திருக்க வேண்டும். உங்கள் பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்க நிலை இருப்பதை காண்பீர்கள். பணவரவு கணிசமாக இருக்கும் என்றாலும் செலவுகளையும் நீங்கள் சந்திக்க நேரும். வீடு மற்றும் வாகனம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும். உங்களின் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் ஆன்மீக யாத்திரை செல்லுதல் மற்றும் தான தர்ம விஷயங்களுக்காகவும் பணத்தை செலவு செய்வீர்கள். மேலும் நீங்கள் தனியார் துறையில் உத்தியோகத்தில் இருப்பவர் என்றால் உங்கள் கடின உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். உடன் பணிபுரிபவர்கள் உங்களுடன் ஒத்துழைக்க மாட்டார்கள். இதனால் கருத்து வேறுபாடுகளும் முரண்பாடுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். தேவையற்ற பேச்சுக்களை பேசாதீர்கள்.
வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். இந்த சிம்மராசி தொழில் வல்லுநர்கள், நீங்கள் உங்கள் திறமைகள் அனைத்தையும் வெளிப்படுத்தி பணியாற்றி மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். இதனால் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற்றமும் காண்பீர்கள். தொழில் முன்னேற்றம் குறித்த விவாதங்களில் கலந்து கொள்வீர்கள். உங்களில் சிலர் தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. உங்கள் ஆரோக்கியத்தில் இந்த அக்டோபர் மாதம் கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து போகும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் வந்து போகும். அஜீரண கோளாறு மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஆரோக்கியமான உணவு உண்பதின் மூலமாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். வயதானவர்களின் உடல்நிலையில் சிறிது கவனம் தேவை. இந்த சிம்மராசி கலைத்துறை அன்பர்களுக்கு, கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக நிலை கொண்டுள்ளார். கைப்பட்ட இடம் பொன் விளையும் என்றொரு பழமொழி உண்டு. அவைகளுக்கு ஏற்ப இந்த மாதம் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கை கொடுக்கும். நிதி நிறுவனங்கள் தக்க தருணத்தில் உதவுவார்கள். லாபகரமான மாதமாக அமைகின்றது இந்த சிம்மராசி கலைத்துறை அன்பர்களுக்கு. அரசியல் துறையினருக்கு, அரசியலை தன் கைப்பிடியில் வைத்துள்ள சுக்கிரன் சிறந்த சுபபலம் படைத்து சஞ்சரிக்கின்றார். செல்வாக்கு மிகுந்த மத்திய அரசின் அமைச்சர் ஒருவரின் தொடர்பும் அதன் காரணமாக பல நன்மைகளும் உங்களுக்கு காத்துள்ளன. சிம்மராசி மாணவ மாணவியர்களுக்கு, கல்விக்கு அதிபதியான புதன் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருகின்றார். வித்யாஸ்தானமும் எவ்வித தோஷமும் இன்றி திகழ்கின்றது. கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். ஆசிரியர்களின் பாராட்டுதல்களும் கிடைக்கும். இந்த சிம்மராசி விவசாயத்துறை அன்பர்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கு எந்தவித குறையும் இருக்காது. தேவைக்கு அதிகமாக தண்ணீர் வசதி கிடைப்பதால் சில இடங்களில் பயிர்கள் சேதமடையக்கூடும். இருந்தாலும் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பில்லை. பக்கத்து நிலத்தாரோடு பரஸ்பர சுமூகமான சூழ்நிலை உருவாகும். சிம்மராசி பெண்களுக்கு இந்த மாதம் பொருளாதார நிலை உயரும். கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். மனதளவில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நீண்ட நாளாக கிடைக்காத ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் இப்போது கிடைக்கும். இந்த சிம்மராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பணவரத்து சீராக இருக்கும். வேலைப்பொழு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கும். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். கை கால் வலி, உடல் சோர்வு உண்டாகலாம். அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழ்நிலை வரலாம். பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் போது தொழிலாளர்கள் கவனமாக இருப்பது நல்லது. உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகள், அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரலாம். தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்க பிரச்சனைகள் குறையும் இந்த உத்திரம் ஒன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு. மேலும் காரிய வெற்றியும் உண்டாகும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் என்ன என்று பார்த்தால், அக்டோபர் மாதத்தில் வரும் ஞாயிறு மற்றும் வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் என்ன என்று பார்த்தால், அக்டோபர் 1, 2, 3. செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை கந்தசஷ்டி படித்து வழிபடுவது எல்லா நன்மைகளையும் தரும். அலைச்சலை தவிர்க்கவும். செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். காலகஸ்தி அல்லது வேறு ராகு பகவான் கோவிலுக்கு சென்று வர முயற்சிப்பது நல்லது. சனி பகவான் மற்றும் குரு பகவான் கோவிலுக்கு சென்று வர முயற்சி செய்யுங்கள். ஏகாதசி நாட்களில் விரதம் இருக்க முயற்சி செய்யுங்கள். அமாவாசை நாட்களில் உங்கள் முன்னோர்களை வழிபடுங்கள். விஷ்ணு சகாசர நாமம் மற்றும் சுதர்சன மகாமந்திரம் கேட்பதால் சற்று உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். தானம் தர்மம் செய்வதில் சற்று நேரத்தை செலவிட முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.